நடிகர் பவர்ஸ்டார் சீனிவாசன் சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாடி 7-8 பிசினஸ் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 150 பேருக்கு வேலையும் கொடுத்திருக்கிறாரு. மாதம் 500,000 ரூபாய் வருமானத்தையும் ஈட்டிருக்கிறாரு. மேலும் பல பேர் இவரை அன்புங்கிற ஒன்றை காட்டி ஏமாத்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. அவரை பற்றியின நீங்கள் அறியாத அரிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமா உலகில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமானவர் நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன். இவர் 2011 வெளிவந்த லத்திகா என்ற படத்தை இயக்கி தயாரித்து அதில் ஹீரோவாகவும் நடித்து சினிமா உலகிற்கு அறிமுகமானார். இந்த படத்தை தொடர்ந்து இவர் சந்தானத்தின் தயாரிப்பில் வெளிவந்த கண்ணா லட்டு தின்ன ஆசையா என்ற படத்தில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த படத்தின் மூலம்தான் இவர் மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருந்தார். இந்த படத்தை தொடர்ந்து பவர் ஸ்டார் அவர்கள் கோலி சோடா, மெர்லின், கிளம்பிட்டாங்கய்யா கிளம்பிட்டாங்கய்யா, என்ன தவம் செய்தாயோ, ஓடு ராஜா ஓடு, காட்டுப்புறா போன்ற பல படங்களில் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்திருந்தார். கடைசியாக இவர் 2019 எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த கேப் மாரி என்ற திரைப்படத்தில் பவர் பாண்டி துறை என்ற கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றிருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது இவர் ஹீரோவாக ஒரு படத்தை இயக்கி நடித்துள்ளார். இந்த படத்திற்கு இவருக்கு ஜோடியாக வனிதா விஜயகுமார் நடித்திருக்கிறார். மேலும் அந்த படத்தின் புகைப்படங்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் சர்ச்சை பொருளாக கூட பேசப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் இவர் இந்த படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டிலேயே திடீரென மயக்கம் போட்டு விழுந்திருந்தார். பின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இவர் தீவிர சிகிச்சையும் பெற்றிருக்கிறார். இதற்கான வீடியோ புகைப்படங்களும் சோசியல் மீடியாவில் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் தற்போது பவர் ஸ்டாரின் வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வெளியாகிருக்கு. அதில் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறார். அதில் அவர் கூறியிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பு என்ற ஒரு வார்த்தையிலேயே நான் நிறைய இழந்திருக்கிறேன். நிறைய பேர் பொய்யான அன்பு காட்டியதால் நான் மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன். இது என் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பாடம் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் எல்லாமே பட்டுதான் நான் இப்படி இருக்கிறேன். எது உண்மை, எது பொய், எது போலி என்பதை உணர்ந்து எல்லாம் தெரிந்து இருக்கிறேன். மேலும் என்னால் முடிந்தவரை உதவி செய்வேன். அதனால் தான் இந்த கஷ்டத்திலும் நான் செய்த தர்மம் தான் என்னை காத்து கொண்டிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். மேலும் சினிமாவிற்கு வருவதற்கு முன் 7-8 பிசினஸ் செய்திருக்கிறார். அதில் 150 பேருக்கு வேலை கொடுத்து 50 லட்சம் ரூபாய்க்கும் மேல சம்பாதிச்சிருக்கிறாரு. அப்ப அவருடைய பேரு டாக்டர் சீனிவாசன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். அப்போது குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அவருக்கு தெரியுமா. இதனால அவர் பிரபலமாக வேணும் அப்படின்னு நினைச்சிருக்க சினிமாவுக்குள் நுழைந்து இருக்கிறாரு. பிறகு அவர் படத்தை இயக்கி நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே 150 பேருக்கு வேலை தந்திருக்கிறாரு. பின் இன்னும் 100 பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் அவர் சினிமாவில் இறங்கினாரா. அதுக்கு கடவுள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.